வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின் நடவில் பாகம் ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மிஷின் நடவில் ஃபஸ்ட்டு வந்து நாற்றங்கள் எப்படி தயாரிக்கணும், நடவு வயல் எப்படி இருக்கணும், அதில் எப்படி நடவு நடணும், அடுத்தது வந்து நடவு நடுற வயல் வந்து என்ன சேஃபில் இருக்கணும், அதில் களைக்குள்ளி என்ன போடணும், இது மாதிரி நடவு நட்டு 3 to 5 நாளில் என்ன போடணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருந்தோம். அடுத்து வந்து அடி உரம் வந்து நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டோம். அடி உரம் வந்து மேக்ஸிமம் போட தேவையில்லை, அதை வந்து மேலே கொடுத்துக்கலாம். ஏன்னா நடவு நட்டு 10 to 12 நாள் தான் வந்து பயிரை எடுக்க ஆரம்பிக்கும் உரங்களை, அதனால் வந்து அடி உரம் தேவையில்லை, அதை வந்து மேலே கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்து வந்து மேல் உரம் என்ன கொடுக்கறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிமேல் வந்து ஒரு நடவு நட்டு ஒரு 10 to 12 நாள் என்ன உரம் கொடுத்தா பயிர் கிளம்பும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து பூச்சி நோய் இதுக வந்து என்னென்ன பாதிப்புகள் உண்டாக்கும், அதை வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து பூச்சி நோய்கள் வந்து அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பூச்சிகளோட தாக்கங்கள் ப்ளஸ் வந்து நோய்கள் வந்து அந்தந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நோய்களோட மாற்றங்களும் நிறையா இருக்கும், நோய்களோட தாக்குதல்களும் நிறையா இருக்கும். அதுகளை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முதல் உரம், இரண்டாம் உரம் ப்ளஸ் வந்து பூ வரும்போது வந்து என்ன உரம் கொடுக்கறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய புகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மிஷின் நடவுக்குன்னு தனியாக வந்து உரங்கள்லாம் எதுவும் இல்லை. நம்ம கொடுக்குற உரங்களை கரெக்டான டைமிங்கில் கரெக்டான ஸ்டேஜில் கொடுக்குறது தான் வந்து உரங்களோட முக்கியத்துவமே வந்து அதில் தான் இருக்குது. நம்ம வந்து ஆரம்பத்திலே நான் உரம் போட்டேன் அதனால் வந்து என் பயிர் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து எனக்கு பயங்கரமாக ஈல்டு கிடச்சிரும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி வந்து உரத்தை வந்து கடைசி கட்டத்தில் தான் நான் போட்டேன் அதனால் வந்து எனக்கு ஈல்டு குறைஞ்சிரும் அப்படிங்கிற மனப்பான்மையை வச்சுக்கிறாதீங்க. பயிர் எப்போ எடுக்குமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்குற உரங்கள்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பலன் அந்த ரிசல்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டான டைமிங்கில் என்ன உரம் கொடுக்கணும், ஆரம்பத்தில் என்ன உரம் கொடுக்கணும் வளர்ச்சிக்கு, அதுக்கப்புறம் வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன சத்துக்கள் தேவை, என்ன உரம் கொடுக்கணும் அதை கொடுக்கணும், கடைசியில் பூ வரும்போது என்ன உரம் கொடுக்கணும், இது மூணு பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நடவு நட்டு அந்த ஆரம்ப நிலையில் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துக்குள்ளே களைக்குள்ளி கலந்து கொடுத்துடணும், ஜிங்க் சல்ஃபேட் மணல் இது மூணு கலந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நடவு நட்டு மினிமம் வந்து ஒரு 12 to 15 நாளைக்குள்ளே வந்து உரம் கொடுத்தாவே போதும். அப்போ தான் வந்து பயிர் எடுக்கிற கண்டிஷனில் ரெடியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து 1 மூட்டை வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், அது கூட 1/2 மூட்டை யூரியா, 25 கிலோ யூரியா, அது கூட வந்து வேம் கிடச்சிச்சின்னா இந்த போகத்தில் வந்து வேம் பயன்படுத்துங்க விவசாயிகளே. இந்த போகத்துக்கு வந்து வேம் உங்களுக்கு எடுக்கும். போன வீடியோ முன்னாடியே சொல்லியிருப்பேன், குருவையில் வந்து வேம் போடாதீங்க, வேம் எடுக்காது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குருவையில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஹீட்டான டைம் கிளைமேட்டில் வந்து வேம் வந்து வளராது. வேம் பொறுத்த வரைக்கும் அதில் எந்த சத்துமே இல்லை. அதில் இருக்கிற அந்த பூஞ்சனங்களை என்ன பண்ணோம்னா மண்ணில் போட்டோடனே இந்த கூலிங்கான கிளைமேட்டில் கூலிங்கான டெம்பரேச்சரில் அது வளர ஆரம்பிக்கும். பயிரோட வேரில் ஒட்டிக்கிட்டு அதில் வந்து இண்டோமைக்கோரைசா எக்ஸோமைக்கோரைசான்னு இருக்குது. நம்ம சொன்னது வந்து இண்டோமைக்கோரைசா வேருக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு நம்ம கொடுக்குற உரங்களை வந்து சீக்கிரமாக செறிவடைய வச்சு பயிருக்கு வந்து எடுத்து கொடுக்கும். அதில் வந்து முக்கியமானது பாஸ்பரஸ், அந்த பாஸ்பரஸ் எடுத்து கொடுக்கறதுனால தான் பயிருக்கு வந்து வேர் வளர்ச்சி வர்றது, பயிர் வந்து கிளம்புறது, இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் வந்து இந்த போகத்துக்கு வந்து வேம் கொடுங்க அப்படிங்கிறேன். ஏன்னா கூலிங்கான டெம்பரேச்சரில் மட்டும்தான் எந்த பூஞ்சனங்களாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் டக்குன்னு வந்து வளர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து எவ்வளோ வேம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 4 கிலோ வேம். நாங்கள் என்ன வேம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மூட்டை ஏக்கருக்கு 1 மூட்டை வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், 1/2 மூட்டை யூரியா. அந்த 1/2 மூட்டை யூரியா வந்து என்ன யூரியா கொடுத்தோம்னா பெரிய யூரியா கொடுத்தோம், சின்ன யூரியா கொடுக்கல. ஏன் பெரிய யூரியா கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன யூரியா வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து பவுடர் டைப்பாக இருக்கும், அது கூட வந்து கலந்தோன்னு என்ன ஆகுனா குலகுலப்பாயிரும். ஆனால் பெரிய யூரியானா அவ்வளோ சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகாது, சீக்கிரமாக கரையாது. கரையாதுன்னா இது கூட வந்து இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் கூட வந்து சீக்கிரமாக இதாகி குலகுலப்பாகாது. நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா கூட ஒரு நாள் நாங்கள் வச்சு கூட அடுத்த நாள் போட்டோம், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் குலகுலப்பாகலை. அதுக்கு இன்னொரு ரீசன்னு சொல்லலாம், நாங்கள் வேம் போட்டோம், வேம் வந்து பவுடர் டைப்பில் இருக்க வேம் போட்டோம், அந்த அரித்திரின்னு சொல்கிறது, அது கலந்ததுனால அந்த யூரியாவில் ஃபஸ்ட்டு வந்து யூரியாவை கொட்டி யூரியா கூட வந்து இந்த வேமை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அப்படியே கலந்து போட்டோம். யூரியா கூட வந்து இந்த வேம் மிக்ஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா யூரியா ஃபுல்லாக ஒரு கோட்டிங் மாதிரி விழுந்துருச்சு. அப்படிங்கும்போது வந்து யூரியாவில் வந்து இந்த காற்றுகள் படுறதுனால கரையாது அந்த பவுடர் ஒட்டிக்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை வந்து கலக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கூட அது இதாகும்போது வந்து மெல்ட் ஆகாது, சீக்கிரமாக கரையாது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு உரம் வீசுகிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அந்த மாதிரி கலந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த உரம் கரையிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. முதல்ல வந்து உரம் கலக்கும்போது எப்போவுமே கீழே வந்து எதாவது தார்பாய் இது விரிச்சுக்குங்க. மினிமம் வந்து சிமெண்ட் தரையிலே ரோட்லேயே போட்டு கலக்காதீங்க. தார்பாய் விரித்து கலந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ப்ளஸ் வந்து பெரிய யூரியா இதுதான் போட்டு நான் கலந்தது. இது கூட வந்து வேமா வந்து அடிஷ்னலாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வேமியாக ஆரம்பத்தில் பதினஞ்சாவது நாளே கொடுக்குறோம்னா அப்போ கொடுத்தீங்கன்னா தான் பயிரோட வேர் வளர்ச்சி வந்து பயிர் வந்து டக்குன்னு கிளப்பும். அதனால தான் வந்து முதல் உரத்துலேயே வந்து நாங்கள் வந்து வேம் சேர்த்து கொடுத்துட்டோம். யூரியா கூட ப்ளஸ் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இது மூணு தான் சேர்த்து கொடுத்தோம். போன டைம் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து 420 ரூபா தான் இருந்துச்சு. யூரியா 300 ரூபா தான் ப்ளஸ் வந்து இது கூட வேம் வந்து ஒரு 650 ரூபா வந்துச்சு. இது மூணு தான் கலந்து போட்டோம். எங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒன்றும் அதிகமாக டிஏபி அந்த மாதிரி போட்டு பெருசாக செலவு எழுத்துக்கல. கம்மியான அளவே உரம் போட்டோம். உரம் போடும்போது வந்து பயிர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பயிர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு. ஆனால் உரம் போட்டு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா மாற்றம் இருந்துச்சு. பயிர் வந்து டக்குன்னு வேறு பிடிச்சி பயிர் வந்து கிளம்பிச்சு. இவ்வளோ அவ்வளோ மோசமாக இருந்த பயிர் இது போட்ட உடனே டக்குன்னு கிளம்பிச்சு. அதுக்கு இன்னொரு காரணம்னு சொல்லலாம், மழையும் விழுந்துச்சு. மழை தண்ணி வந்து ஒரு டைம் பட்டுச்சு. ஏன்னா நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அந்த ஏரியாவில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து அலண்டாப்பில் இருக்கும், உப்பு தண்ணி மாதிரி இருக்கும். அதனால் வந்து பயிர் வந்து கொஞ்சம் கிளம்புறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்புறம் இந்த உரம் போட்டு ஒரு ரெண்டு நாளில் வந்து மழை விழுந்தோடனே மழைக்கும் இந்த உரம் போட்டதுக்கும் வேம் போட்டதுக்கும் டக்குன்னு வந்து பயிர் கிளம்பிடுச்சு. பயிரோட வளர்ச்சி வந்து டக்குன்னு நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பயிரோட வேர் வளர்ச்சிலாம் நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள், பயிரோட வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நீங்கள் மேக்ஸிமம் வந்து நடவு நட்டு ஒரு 20-25 நாளில் மருந்து அடிச்சிருங்க பார்த்தீங்களா பயிர் எப்படி இருக்குன்னு. அடுத்தடுத்து வந்து பயிர் ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து பயிரோட வளர்ச்சி பயிர் வந்து குத்து கட்டுறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நல்லாவும் இருந்துச்சு பயிரோட வளர்ச்சி எல்லாமே. அடுத்தது வந்து மினிமம் வந்து நடவு நட்டிங்கன்னா ஒரு 20-25 நாளில் வந்து முதல் மருந்து அடிச்சிருங்க. நோய் இருக்கோ இல்லையோ பூச்சி இருக்கோ இல்லையோ முதல் மருந்து வந்து கம்பல்சரி அடிச்சிருங்க. அப்போ இதுதான் பயிர் வந்து கிளம்பும். நீங்கள் பாருங்கள் பயிர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பயிரோட வேர் தான் ரொம்ப முக்கியம். அது பயிரோட வேர் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு பயிரை நீங்கள் பிடுங்கலே தெரியும் அந்த பயிர் வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குது, அந்த பயிர் வந்து எவ்வளோ மண்ணை பிடிச்சிட்டு வருதோ அந்த அளவுக்கு வந்து வேர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா மிஷின் நடவு வந்து எவ்வளோ பயிர் வச்சோம்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள் பயிர் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்து நல்லா வேர் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த வேரை அலசி பார்த்தீங்கன்னா வேர் இந்த மாதிரி பிடிச்சிருக்க வேரில் நமக்கு வந்து அதிகமாக இருக்க வேண்டியது வெள்ளை வேர். வெள்ளை வேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற உரங்களை ஃபாஸ்ட்டாக எடுக்கும். அதே மாதிரி பயிர் குத்து கட்டுறதுக்கு காரணமும் அந்த வெள்ளை வேர் தான். வெள்ளை வேர் இல்லைன்னா பயிர் குத்து கட்டாது, பயிரும் கிளம்பாது. இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேர் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். வெள்ளை வேர் வர வர தான் பயிர் குத்து கட்டிக்கிட்டே இருக்கும். மேக்ஸிமம் இந்த சம்பா பருவத்தில் ஒரு பயிர் நட்டதுலேருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் குத்து கட்டும் போது நீங்கள் நடவுலேருந்து மினிமம் 45-50 நாள் வரைக்கும் பயிர் குத்து கட்டும். தாராளமாக வந்து 45-50 நாள் வரைக்கும் நாத்தங்காலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 60-65 நாள் வரைக்கும் பயிர் நல்லா குத்து கட்டும். வேரும் பார்த்திங்கன்னா நல்லா கட்டக்கட்டையாக பெரிய பெரிய வேராக இருக்கும். வெள்ளை வேர் வெள்ளை வேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பயிர் வந்து வச்சது 2-3 பயிர் தான் வச்சோம். ஆனால் வந்து புத கட்டியிருக்க பாருங்க இப்போவே நல்லா புத கட்டிக்கு. இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற பயிர். இந்த மாதிரி உங்களுக்கு குத்து கட்டினா மட்டும்தான் நமக்கு எதிர்பார்க்குற ஈல்டையும் எடுக்க முடியும். நம்ம வந்து ஒழுங்காக குத்து கட்டலை அப்படின்னா அதுக்கு வந்து அடியில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். வேர் வளர்ச்சி ஒழுங்காக வரலை அப்படின்னு அர்த்தம். இது ஃபுல்லாக வந்து இன்னமும் இது குத்து கட்டும். ஏன்னா இப்போ பாருங்கள் நிறையா தான் அந்த தண்டுலேருந்து சின்ன சின்ன வேர் வெள்ளை வேர் கிளம்புது பார்த்தீங்களா. இந்த வெள்ளை வேருக்கு இடையில ஃபுல்லாக சின்ன சின்ன குருத்து வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், போத்து வந்துக்கிட்டே இருக்கும். இது மூலியமாக வந்து நமக்கு வந்து பயிர் வந்து நல்லா ஈல்டு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விவசாயியும் வந்து பயிரை பிடுங்கி பாருங்கள், நீங்களே பாருங்கள். யாரும் வந்து அக்ரி தான் வெளியிலேருந்து வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுல நார்மலாக வந்து இதெல்லாம் நமக்கு பேசிக் நாலேஜ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். யாருக்கிட்டையும் போயிட்டு எப்படி இருக்குது என்ன பயிர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிற மருந்துகளையோ உரங்களையோ வாங்கி போட தேவையில்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுனாவே நார்மலாக வந்து பயிர் வந்து குத்து கட்டாது. ஆனால் இந்த வேர் வளர்ச்சி வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குத்து கட்ட ஆரம்பிச்சிடும். குத்து கட்டுறதுக்குன்னு தனியாக குருணை போடணும் அது போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளை வேர் தான் எல்லா பக்கமே கிளம்பியிருக்கு. வெள்ளை வேர் கிளம்புறதுனால தான் இவ்வளோ குத்துக்கட்டு பயிர் வந்து அடர்த்தி வந்திருக்கு. இன்னமும் வந்து இன்னும் 20-25 நாள் வரைக்கும் இன்னும் பயிர் நல்லா குத்து கட்டும், பயிர் அடம்பும். இன்னமும் வந்து இதுக்கு டைமிங் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளை வேர்லையும் நமக்கு வந்து பலன் அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். பயிரோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பயிரோட மகசூலாக இருந்தாலும் சரி, பயிர் குத்து கட்டுறதா இருந்தாலும் சரி,
எல்லாத்துக்குமே காரணம் வேர் வளர்ச்சி மட்டும்தான். இந்த வேர் வளர்ச்சியை நம்ம ரொம்ப முக்கியமாக ஆரம்ப நிலையிலே கொண்டு வந்துடணும். ஆரம்ப நிலையிலே பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சில ஏரியாக்கள்லாம் ஆரம்ப நிலையில் பொட்டாஷ் போட்டுறீங்க. பொட்டாஷுங்கிறது வந்து ஆரம்ப நிலையில் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆரம்ப நிலையில் பொட்டாஷ் போட்டிங்கன்னாவே வேர்லாம் மஞ்சளாக போயிடும். நீங்கள் பொட்டாஷ் போட்ட வயலில் பிடிங்கி பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வேர் இருக்காது, மஞ்சள் வேர் தான் அதிகமாக இருக்கும். மஞ்சள் வேர் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பயிர் குத்து கட்டாது, பயிர் அப்படியே நறுங்கி உட்காந்துரும். பயிர் பார்க்கறதுக்கு இலையெல்லாம் பட்டப்பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பயிர் அப்படியே உட்காந்துரும். அடுத்தது வந்து கோணவீடர். நாங்கள் கோணவீடர் வச்சோம், இந்த இடையில ஓட்டினோம். அதில் வந்து இன்னமும் ஓரளவுக்கு நல்லா பே பார்த்திங்கன்னா வேர் வளர்ச்சி நல்லா இருக்குது பயிர். இன்னும் நாங்கள் கோணவீடர் ஓட்டும்போது வந்து அந்த பழைய வேர் கட் பண்ணும்போது புது வேர் கிளம்பும். புது வேர் கிளம்புறதுனாலையும் எங்களுக்கு வந்து குத்து கட்டுறது வந்து நல்லா இருந்துச்சு. குத்து கட்டி பயிர் வந்து அடம்பாக மூடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அதில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், முதல் மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 20-25 நாளில் ரொம்ப காஸ்ட்லியாலாம் தேவையில்லை. ஏக்கருக்கு வந்து 100 கிராம் வந்து கார்பன்டசீம் மேங்கோசெப், அது கூட வந்து டயாமெத்தாக்சம் 100 கிராம். ஏன்னா சம்பாவில் வந்து கண்டிப்பாக ஆணை கும்பன் வரும். ஆணை கும்பன்லாம் நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும், வெங்காயத்தாள் மாதிரி வரும். அந்த ஆணை கும்பன் பிரச்சனை கண்டிப்பாக வரும், அதனால் டயாமெத்தாக்சம் அடிங்க, அசிபேட் அடிக்காதீங்க. டயாமெத்தாக்சம் வந்து 100 கிராம், கார்பன்டசீம் மேங்கோசெப் 100 கிராம், அது கூட வந்து புரொப்பனபாஸ் சைஃபர் 1/2 லிட்டர் அடிங்க. ஏன்னா அந்த போகத்துக்கு வந்து இலை சுருட்டு புழு வந்து ஆரம்ப நிலையிலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது கூட வந்து ஆல் 19 வந்து ஏக்கருக்கு 1/2 கிலோ, இது மட்டும் கொடுத்தீங்கனாவே போதும், பயிர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளம்பிடும். இதுதான் வந்து ஆரம்ப நிலையில் கொடுக்குற உரமாக இருந்தாலும் சரி, ஆரம்ப நிலையில் கொடுக்குற மருந்தாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து உரத்தை கொடுத்துருங்க 15 நாள், அதுக்கப்புறம் வந்து மருந்து அடிங்க. உரம் போட்டு ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே அதுக்கப்புறம் மருந்து அடித்தீங்கன்னா டக்குன்னு பயிர் கிளம்பிடும். ஒரு சில வயல்கள்லாம் பார்த்திங்கன்னா இலைப்பேன் வந்து நிறையா இருக்கும், இலையோட நுனிப்பகுதியெலாம் ஊசி ஊசியாக சுருட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மருந்து அடிச்சிருங்க. உரம் போட்டு ஒரு வாரம் வரையும் போகணுமே அப்படிங்கிறதுல உரம் போட்டு 2-3 நாளிலே மருந்து அடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற உரத்தை வந்து பயிர் எடுத்துச்சுன்னா அதை எல்லாமே இது வந்து சக் பண்ணி, இலைப்பேன் வந்து சக் பண்ணி உறிஞ்சி எடுத்துரும். அதனால் பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்காது, குத்து கட்டாது, எதுவுமே பண்ணாது. அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து ஆரம்ப நிலையிலே வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து அடிச்சிருங்க. வந்து கொஞ்சம் களை வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் இந்த மேடு தெரிஞ்ச இடத்துலலாம் களை முளைச்சிருச்சு அப்படின்னு. இதெல்லாம் வந்து அங்கே என்ன திட்டத்திட்டால் மேடு தெரிஞ்சது, அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா களை கொஞ்சம் அதிகமாக முளைச்சிருச்சு. ஆனால் முடிஞ்சளவு வந்து கோணவீடர் போட்டு எல்லாமே ஓட்டிட்டோம். மேக்ஸிமம் வந்து ஒரு 80% வந்து கோணவீடர் போட்டு தான் ஓட்டினோம். ஃபுல்லாக 1-2 டைம் ஓட்டணும்னு பிளான் பண்ணோம், ஆனால் 2 டைம் முடியல, 1 டைம் தான் ஓட்டினோம். ஆனால் கோணவீடர் ஓட்டினதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து சூப்பர் ரிசல்ட் இருந்துச்சு. இந்த பயிரெலாம் அப்படியே நல்லா அடம்பாக மூடிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ குத்து கட்டணுமோ அதோட ஈக்குவலாக வந்து எங்களுக்கு வந்து நல்லா குத்து கட்டிருந்துச்சு. உரம் வந்து பெருசாக நாங்கள் போடல, இந்த உரம் போட்டது அதுக்கப்புறம் வந்து இதிலேருந்து 20 மினிமம் வந்து ஒரு 15-20 நாளில் உரம் போட்டோம். இந்த உரம் போட்டு அடுத்து ஒரு 20-25 நாளில் தான் திரும்ப உரம் போட்டோம். ஏன் இடையில உரம் போட முடியலன்னா, இடையில மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அடுத்தது வந்து அந்த வேம் போட்டதுனால எங்களுக்கு அந்த கிர்னிஷ் வந்து மாறவே இல்லை, அப்படியே அந்த பசுமை அப்படியே இருந்துச்சு. பயிர் வந்து அந்த பச்சை வந்து மாறவே இல்லை. குத்து கட்டினதும் பார்த்திங்கன்னா வந்துட்டே இருந்துச்சு. அதோடு தொடர்ந்து மழை விழுகவும் மழை தண்ணியில் இருக்க யூரியா சத்துலேயும் பயிர் வந்து வளர்ச்சி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, தவிர எங்களுக்கு வளர்ச்சி குறையவே இல்லை. கோணவீடர் ஓட்டி முடித்தோம், அதுக்கப்புறம் மழை சீசன் ஆரம்பிச்சிச்சு, பயிர் அப்படியே கிளம்பிடுச்சு. அதே மாதிரி இந்த கோணவீடர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் ஏக்கரேஜ் அதிகமாக வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது தள்ளி நீங்கள் இது பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மேக்ஸிமம் வந்து மிஷினாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்க விவசாயிகளாக இருந்தால் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணலாம். அதிகமாக வந்து 1-5 ஏக்கருக்கு மேலே போச்சுனாவே 5 ஏக்கர்னாவே உங்களால் தள்ள முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து தள்ளி தள்ளி போகிறது வந்து எத்தனையோ கிலோமீட்டர் வந்து நடந்து போகிறதுக்கு சமம், அந்தளவுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கணும். அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு இது ஓகே, இல்லைனா வந்து மேனுவல் வந்து செட் ஆகாது, மிஷின் தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். மிஷின்னா நீங்கள் வாட்டுக்குள்ள தூக்கி வச்சுட்டு இது பண்ணி விட்டீங்கன்னா பிடிச்சிக்கிட்டே போகலாம். இது வந்து நம்ம ஸ்ட்ரென் பண்ணி தள்ளுறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் மினிமம் வந்து 7.5-8 ஏக்கர், அதில் மினிமம் 6.5 ஏக்கர் வரைக்கும் நாங்கள் கோணவீடர் போட்டு தான் தள்ளினோம். ஆள் வச்சு நாங்களாக தான் தள்ளி தான் இது பண்ணோம். ஆனால் அந்த தள்ளினதுக்கு கரெக்டான பலன் கிடச்சிச்சு. அந்த இடத்துலலாம் எங்கேயும் அதே மாதிரி களை இருந்துச்சு, அந்த களையெல்லாம் இதிலே போட்டு மிதிச்சிட்டோம், அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனால் கோணவீடர் போட்டால் களை வராது அப்படின்னு சொல்லி நம்பிடாதீங்க. கோணவீடர் வந்து பழைய வேரை வெட்டி புது வேரை உண்டாக்கும், அவ்வளோதான். இருக்கிற அந்த சாலில் இருக்க களைகளை வந்து ஓட்டி மிதித்து வந்து அமைக்கி உரமாக்கிடும்.
ஆனால் திரும்ப வந்து அந்த நெல்லுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த மாதிரி களைகள்லாம் இருக்கும். கோண விடர் போட்டிங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஒரு வாரத்தில் வந்து திரும்ப வந்து ஆள் வச்சு களை எடுத்துருங்க. ஆள் வச்சு களை எடுக்கிற வந்து உங்களுக்கு பெரிய செலவு வராது, ஏன்னா களைகள் வந்து பெரிய அளவில் இருக்காது. ஒரே நாளில் கூட 7 ஏக்கர் 8 ஏக்கர் கூட அப்படியே மிதிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துருங்க. இது இப்போ கோண விடர் போட்டாச்சு அப்படிங்கிறக்காண்டி திரும்ப வந்து களை எடுக்காமல் விட்டுறாதீங்க, ஏன்னா அதுலேயும் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கோண விடர் போட்டோன்னே நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற வாய்ப்பை எதிர்பார்க்காதீங்க. கோண விடர் போட்டால் குத்துக்கட்டும் அது இருக்கும், ஆனால் களை வந்து 100% கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்னு நம்பிடாதீங்க, ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் நான் மாட்டிக்கிட்டேன், லாஸ் ஆச்சு. லாஸ்ட்னா அந்த களை எடுக்கிறது ஒரு ஆள் வச்சு களை எடுக்கிற செலவு வந்துருச்சு, அது கொஞ்சம் ஆரம்பத்தில் இப்போ நீங்கள் தான் எனக்கு பெரிய செலவு வந்திருக்காது, கொஞ்சம் லேட் பண்ணதுனால கூட ஒரு 4-5 ரூபா செலவாயிடுச்சு. இதை பாருங்கள், பயிர் பிடுங்கும் போது அப்படியே கொத்தாக வரும், அப்படியே மண்ணெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வரும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் பயிர் வந்து நல்லா வேர் வளர்ச்சி இருக்குது, நல்லா பிடிமானம் இருக்குது அப்படின்னு தெரியும். அதை நீங்கள் டவுட்டாக இருந்தால் கூட அலசி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அதில் அந்த வேர் வளர்ச்சி எப்படி இருக்குது, வெள்ளை வேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இதிலேருந்து அப்புறம் ஒரு 20-25 நாள் மொதல் உரம் கொடுத்து அடுத்து ஒரு 25-30 நாளில் அடுத்த உரம் போட்டுருங்க. அடுத்த உரம் என்ன கொடுக்குறீங்கன்னா, ஏக்கருக்கு 1.5 மூட்டை யூரியா கொடுங்க, 1 மூட்டை சூப்பர், இது கூட வந்து 1.5 மூட்டை அல்லது 1 மூட்டை சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இது சேர்த்து கொடுங்க கம்பல்சரி. அதை கொடுக்காமல் இருக்காதிங்க, ஏன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அப்போ தேவைப்படும். ஏங்கிறத பற்றி அடுத்து சொல்கிறேன், ஏன்னா இந்த டைமில் வந்து பிஎல்பி வரும், பாக்டீரியல் இலைக்கருகள் நோய், அந்த நோய் கம்பல்சரி இந்த கிளைமேட்டில் வரும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மஞ்சள் மஞ்சளாக அப்படியே நீர் கோர்த்த மாதிரி வடிஞ்ச மாதிரியே இருக்கும், நல்லா கூர்ந்து காமிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பாக்டீரியல் இலைக்கருகள் நோய். இந்த இலைக்கருகள் நோய் வந்து மெக்னீசியம் டெஃபிஷியன்சினால் வரும். அந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அது போட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும், பெரிய அளவில் வந்து வராது. வர்றதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு மருந்து தான் அடிக்கணும். இதுக்கு வந்து மருந்து வந்து நம்ம ஆரம்பத்திலே முன்னாடிலாம் சொல்லியிருப்போம், நிறையா விவசாயிகள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். மைசின் சேர்த்து அடிங்க, ஸ்டெப்டோமைசின், பாக்டீரியா மைசின், ஏதோ ஒரு மைசின் இது கூட வந்து சேர்த்து அடிங்க. அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு மருந்து அடிப்பீங்க. மொதல் மருந்து அடித்து ஒரு 25-30 நாளில் அடுத்த மருந்து கண்டிப்பாக கொடுங்க, ஏன்னா இந்த கிளைமேட்டில் குருத்து பூச்சி வராதுன்னு சொல்ல முடியாது, குருத்து பூச்சியும் வருது. அதனால் கம்பல்சரி வந்து 1 ஏக்கருக்கு 30 மில்லி கோரஜன் கூட வந்து எக்ஸோகோனசோல் கண்டிப்பாக சேர்த்து அடிங்க, ஏன்னா அழுகல் நோய் கண்டிப்பாக வரும், எல்லா ரகத்துலேயுமே வரும். அது கூட வந்து எக்ஸோகோனசோல் வந்து 1 ஏக்கருக்கு 0.5 லிட்டர், ப்ரொப்பனபா சைஃபர் 100 ml, கோரஜன் வந்து 30 ml சேர்த்துக்குங்க. இது கூட வந்து பாக்டீரியா மைசின் ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ரெக்கமெண்டில் வருது. ஒரு கம்பெனியில் 1 ஏக்கருக்கு 4 ml வருது, 4 கிராம் வருது, 1 ஏக்கருக்கு வந்து 10 கிராம் வருது, ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு ரெக்கமெண்டில் வருது. இதில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான், இது கூட வந்து இது சேர்த்து அடிச்சிருங்க, கூட ஒட்டுப்பசை சேர்த்து அடித்தாலும் ஓகே தான். இந்த டயத்தில் வந்து இந்த 13-045 அது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம், 13-045 கொடுக்கலாம், இல்லாட்டினா மைக்ரோ ஃபுட்டு எது வேணாலும் கொடுக்கலாம். ஜிங்கு, போரான், அயன், காப்பர், மங்கனீஸ் அந்த மாதிரி இருக்கிற மைக்ரோ ஃபுட்டு இருந்துச்சுன்னா 1 ஏக்கருக்கு 100 கிராம் கொடுக்கலாம். இல்லை 13-045 தான் கிடைக்குது அப்படின்னா அது 1 ஏக்கருக்கு 0.5 கிலோ அந்த காம்பினேஷனில் கொடுத்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி கொடுத்துருங்க. இது வந்து நாங்கள் கோண விடர் போட்டதுக்கப்புறம் பயிர் வந்து ஓரளவுக்கு நல்லா மூடி இருந்துச்சு, ஆனால் இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் இது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. இந்த பாக்டீரியல் இலைக்கருகள் வந்து ஆரம்பித்தோடனே பயிர் அப்படியே துரு பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார ஆரம்பிச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் இடையில ஒரு மருந்து கொடுத்தோம், இப்போ சொன்ன மருந்து, அதுக்கப்புறம் பயிர் அப்படியே தெளிஞ்சிருச்சு. இது வந்து அந்த மழை பெய்யுறது, இந்த இந்த என்ன கிளைமேட்டில் வரும் பார்த்திங்கன்னா, பகலில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ஞ்சு கூலிங்காக இருக்கும், வெயிலும் வரும் லைட்டாக வந்து அப்படியே கூலிங்காக இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா பனி பெய்கிறது, இந்த மாதிரி இதில் வந்து இந்த நோய் ஆரம்பிக்கும். சம்பா குருவையில் வந்து இந்த நோய் வருமானு கேட்டிங்கன்னா வராது, மேக்ஸிமம் வந்து சம்பாவில் தான் வரும். அடுத்தது கடைசியாக வந்து தண்டு உருள்கிற ஸ்டேஜ், தண்டு உருள்கிற ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் அந்த பொட்டாஷும் அம்மோனியா சல்ஃபேட்டும் சேர்த்து கொடுக்கணும். சில பேர் வந்து ஆரம்பத்திலே கொடுத்துட்றீங்க, ஆரம்பத்தில் கொடுக்காதீங்க, கடைசியாக கொடுங்க. அம்மோனியா சல்ஃபேட் வந்து 1 ஏக்கருக்கு 25 கிலோவும் பொட்டாஷ் வந்து 1 ஏக்கருக்கு 20 கிலோ இப்போ தான் வந்து இந்த பொட்டாசத்தை எடுக்கும், அதனால் இப்போ தான் பொட்டாஷ் கொடுக்கணும். இதை ரெண்டும் சேர்த்து கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து பூ எல்லாம் வந்து ஒரே ஈவனாக வெளியில் வரும். பொட்டாஸ் வந்து இப்போ கொடுக்குறதுனால எக்கனாமிக் பார்ட் அந்த நெல்லோட திரச்சிக்கு வந்து நல்லாயிருக்கும். இது கொடுத்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கலப்பு கதிர் தெரிய ஆரம்பிக்கும், பூ அப்படியே அங்கங்கே ஒத்தப்பூ வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் மருந்து அடிக்கணும். இது வந்து நாங்கள் போட்டிருக்கிறது வந்து பொன்மணி, பொன்மணிக்கு என்ன மருந்து அடிக்கிறதோ அதை சொல்கிறேன். இதே பிபிடியாக இருந்தால் அதுக்கு வேறு மருந்து அடிக்கணும், குலைநோய் வர்ற ரகங்களாக இருந்தால் அதுக்கு வேறு மருந்து அடிக்கணும். இந்த மருந்து வந்து குலைநோய்க்கு கேட்காது, இந்த மற்ற ரகங்களுக்கு கேட்கும். இதுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கலாம்னா டிபிகோனசோல்
ஏக்கருக்கு 4 லிட்டர் அல்லது வந்து ப்ரோபிகோனசோல் ஏக்கருக்கு 4 லிட்டர். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்தாவே போதும், ரெண்டில் ஏதாவது ஒன்று. இது கூட வந்து புரப்பனபாத் சைஃபர் ஏக்கருக்கு 4 லிட்டர். அது கூட வந்து நெல் வெயிட்டுக்கு பூ நல்லா வெளியில் வர்றதுக்கு இப்போயும் வந்து நீங்கள் அந்த 13045 ஏக்கருக்கு 1/2 கிலோ இது சேர்த்து கொடுக்கலாம். இந்த கெமிக்கல் ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கிறலாம், அந்த நோய் மருந்தை புழு மருந்தை ஒன்றா கலந்துக்கிறலாம். இந்த 13045 மட்டும் தனியாக கரைச்சி வச்சு டேங்கில் தான் ஒன்றா ஊற்றிக்கணும். ஒரு மருந்து கூட வந்து சேர்த்து கரைச்சிடாதீங்க. நீங்கள் மருந்து அடிக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஃப்ரீயாக வந்து மருந்து அடிக்க முடியாது. மருந்தை வந்து அப்படியே குழவளப்பாக்கிறோம். நம்ம டேங்கில் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரே ஆகாது, ஃபில்டரை போய் அடைச்சிக்கிறோம். அதனால் வந்து இதை மட்டும் தனியாக கரைச்சிக்கிட்டு கெமிக்கல் ரெண்டே ஒன்றா கரைச்சிக்கோங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம விவசாய புக்கிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து மற்ற விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.